ஒன்றியத்திலே ஆளுகிற மக்களை மதங்களாக பிளவுபடுத்தி மக்களை ஏமாற்றி பிழைத்துக் கொண்டிருக்கிற மக்களை பிளவுபடுத்திக் கொண்டிருக்கிற அவர்களுக்கு எதிராகும். தமிழகத்திலே ஆளுகிற மக்களை ஏமாற்றி பிழைக்கிற திமுகத்துடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருகிற தேர்தலாக வரவேற்கிற 2026 தேர்தலில் நாம் நமது கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றியை பெற வேண்டும். தமிழகம் மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் காட்டிய வழியிலே நடைபெற வேண்டும் என்று சொல்லுகிற ஆசையை இருக்கும் மக்கள் இதற்கு சொல்லி அடையாளம் பெறுகிற வெற்றியாகத்தான் இந்த 2024 வெற்றியை நாம் பார்க்க வேண்டும். திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியுடைய வெற்றியை பொறுத்தவரை உங்களது சகோதரனாக, உங்களது அண்ணனாக, உங்களது தம்பியாக, உங்களது மருமகனாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் இங்கே உங்களிடம் வைக்கிற கோரிக்கை என்னுடைய அண்ணன் மாநிலத்திலும், என்னுடைய தங்கை மாநிலத்திலும், அக்கா மாநிலத்திலும், என்னுடைய மாமி மாநிலத்திலும், என்னுடைய சித்தி மாநிலத்திலும், தாத்தா மாநிலத்திலும், பாட்டி மாநிலத்திலும் நான் வைக்கிற கோரிக்கை நீங்கள் 100% திறமையை பணியை நீங்கள் இங்கே வெளிப்படுத்தக் கூடாது. மாறாக 200% நீங்கள் உங்களது திறமையை பணியை நீங்கள் வெளிப்படுத்த பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.